my dears, welcome to my channel. So, in this video, we will see what we will do. We will take hand luggage in the flight. That is, check-in bag. We will take it in the flight. Flight cabin will be in the bag. What things are in the bag? What travel are in the bag? What things are in the bag? What things are in the bag? We will see the details in this video. Now, we will video. First வந்து travel பண்ணும்போது அதாவது நம்ம flight குள்ள போகும்போது என்னென்ன things எல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு flight க்கும் differ ஆகும் அதாவது இப்ப domestic flights னா வேற மாதிரி அவங்க rules and regulations வச்சிருப்பாங்க international flights னா அதுக்கு வேற மாதிரியான rules and regulations வச்சிருப்பாங்க நான் வந்து உங்ககிட்ட இப்ப வந்து India to USA, USA to India, na travel pannirukken nariya. Domestic flights liyum na travel pannirukken. But in the video la na ungalku international travel pathi dhaan na ungalku solla poren. Ena vandu domestic flight la pathingena avanga vandu kaiyila eduthittu pora andha bags illaya. Adukku vandu avanga limitations vechirupanga. அதா ஒருத்தர் வந்து ஒரு பேக் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் and அதுக்கு வந்து weight பாப்பாங்க so இது வந்து differ ஆகும் ஒவ்வொரு airlines க்கு differ ஆகும் so இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட இப்போ என்ன எதை பத்தி பேச போறேன் அப்படிን பாத்தீங்கன்னா international flight பத்தி தான் பேச போறேன் அதாவது India to USA USA to India அத பத்தி தான் நான் பேச போறேன் so இப்போ வாங்க நாம என்ன பொருள்லாம் எடுத்துட்டு போலாம் என்னென்ன பொருள்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறத one by one பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன எடுத்துட்டு போவேன் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிறேன் நான் யூசுவலி டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லேப்டாப் பேக் பின்னாடி மாட்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேக் பேக் சொல்வாங்கல அந்த மாதிரி ஒரு பேக் மாட்டுவேன் ஹேண்ட் பேக் வந்து கிராஸ் பேக் இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம டிக்கெட் அண்ட் பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் இதெல்லாம் வந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நாம வந்து அத அங்கங்க வைக்கணும் எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு இது இருக்கறனால நான் எப்பவுமே அத வந்து ஒரு கிராஸ் பேக் ஒன்னு சின்னதா மாட்டிப்பேன் சோ அதுல தான் வந்து நான் என்னோட டிக்கெட்ஸ் போர்டிங் பாஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் நான் அதல தான் வச்சிப்பேன் சோ பேக் பேக் ஒன்னு கிராஸ் பேக் ஒன்னு இது இல்லாம ஒரு ஹேண்ட் லக்கேஜ் ஓகேவா அந்த ஹேண்ட் லக்கேஜ் பாத்தீங்கன்னா 7 to 8 kgs எடுத்துட்டு போலாம் ஹேண்ட் லக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபின் குள்ள மேல நம்ம சீட்டுக்கு மேல அந்த கேபின் இருக்கும் இல்லையா luggage cabin அது உள்ள போற சைஸ் தான் நாம வந்து எடுத்துட்டு போனும் சோ அது பாத்தீங்கன்னா 7 to 8 kgs வந்து அதல வைக்கலாம் சோ நான் வந்து யூசுவலி இந்த மூணு பேக் தான் எடுத்துட்டு போவேன் பேக் பேக் ஒன்னு கிராஸ் பேக் ஒன்னு அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் ஒன்னு சோ இந்த கிராஸ் பேக்ல நான் சொன்னே இல்லையா பாஸ்போர்ட் விசா போர்டிங் பாஸ் அதெல்லாம் வெச்சு எடுக்கிறதுக்காக அது அதல வேற எதுவும் வைக்க மாட்டேன் அது மட்டும் தான் வச்சிருப்பேன் சோ இந்த பேக் பேக்ல நான் என்ன வச்சிருப்பேன் அப்படி பாத்தீங்கன்னா நான் யூசுவலா வந்து லேப்டாப் கேரி பண்ணுவேன் அப்புறம் வந்துட்டு இந்த தனித்தனியா வந்து ஒரு பர்சஸ் மாதிரி வச்சிப்பேன் நானு ஒரு பர்ஸ்னாக்கா அதில் வந்து ரெண்டு ஃபோன் வச்சுருப்பேன் அப்புறம் அதனுடைய சார்ஜர் அப்புறம் ஹெட்செட்டு இதெல்லாம் வந்து ஒரு பர்ஸில் வைப்பேன் இன்னொரு பர்ஸில் என்ன வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஃபேஸ் வாஷ் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு அப்புறம் லோஷன் அப்புறம் கண்ணுக்கு மை ஸோ இதை வந்து நான் இன்னொரு பர்ஸில் வச்சுருப்பேன் இதை வந்து எப்போவுமே நான் ட்ராவல் பண்ணும்போது நான் எடுத்துகிட்டு போவேன் இதோட சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சைஸஸ் தான் எடுத்துகிட்டு போனோம் நீங்கள் வந்து பெரிய பெரிய லோஷனோ இல்லை ஃபேஸ் வாஷோலாம் கேரி பண்ணவே கூடாது அதுக்கு வந்து அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பென்னு வச்சுருப்பேன் எப்போவுமே வந்து உங்கள் பேக் பேக்கில் ஒரு பென்னு வச்சுக்கோங்க பேக் பேக் ஆர் ஹேண்ட் பேக் நீங்கள் எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ பட் நீங்கள் வந்து அந்த பாஸ்போர்ட்டு அந்த போர்டிங் பாஸ் அது கூடவே ஒரு பென்னு வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பென்னு லீக் ஆகாத பெண்ணா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ வந்து பேப்பரில் மற்ற எதையும் ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பென்னு வந்து நீங்கள் எப்போவுமே பேக்கில் வச்சுக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த கஸ்டம் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறதா இருந்தால் ஏர்போர்ட்டில் அதை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் வந்து யூஎஸ்குள்ளே வர்றதா இருந்தால் ஃப்ளைட்லேயும் அவங்க வந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணும்போது வந்து பெண்ணுக்கு வந்து எல்லாரும் தவிப்பாங்க யாராவது பெண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் போனப்போ நான் தவித்தேன் ஸோ அதுலேருந்து நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெண் எப்போவுமே என்னோடய பேக் பேக்கில் நான் வச்சுருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ சொல்லிட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ஃபோன்ஸு சார்ஜரு ஹெட்செட்டுக்கெல்லாம் ஒரு பர்ஸு அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷு டூத் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு சாப்ஸ்டிக்கு லோஷன் இதெல்லாம் வந்து ஒரு பர்ஸு எல்லாமே சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் தான் இருக்கணும் பெருசு இருக்கக்கூடாது ஸோ அடுத்தது பெண்ணு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோடய பேக் பேக்கில் தான் எப்போவுமே வைப்பேன் ஸோ அது என்னோடய கண்காணிப்புலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பேக் பேக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவேன் ஃபார் சேஃப்டி பர்பஸ் அண்ட் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்லாம் கேரி பண்ணுறதா இருந்தால் உங்களோட பேக் பேக்கில் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃபானது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேனிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஃபோனு சார்ஜர் எல்லாம் அப்படியே அப்படியே பைக்குள்ளே போட்டிங்கன்னா அவங்க வந்து ட்ரேயில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ட்ரேஸ் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு பெரிய பர்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் வச்சுட்டீங்க ஒரு பெரிய பவுச்சில் வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா
எடுத்து டக்குன்னு அங்கே ட்ரேல வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி ஸ்கேன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி எடுத்து அந்த பர்ஸ்லேயே போட்டு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அடுத்தது வந்து ஹேண்ட் லக்கேஜில் நான் எப்போவுமே போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ட்ரெஸ். இப்போது நான் போகிறேன் அப்படின்னா என்னோடய பேக்கில் வந்து நான் எனக்கான ஒரு செட்டு ட்ரெஸ்ஸஸ் வச்சுருவேன். என் பையன் வரான் அப்படின்னாக்கா அவனோட ஹேண்ட் லக்கேஜில் அவனுக்கான ஒரு செட்டு ட்ரெஸ், கம்ப்ளீட் செட் ஆஃப் ட்ரெஸ், அதாவது இன்னர் வேர்ஸோடு சேர்த்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து எப்போவுமே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன் அப்படின்னாக்கா நம்மளோட செக்இன் பேக்ஸ் வந்து நிறைய வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இல்லை ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நாம் வந்து ஏர்போர்ட்லேயே இருக்கிற மாதிரி, இல்லை ஏர்போர்ட்டில் அவங்க ஃப்ளைட் ஏதோ ப்ராப்ளம் அதனால் வந்து ஏர்லைன்ஸ் வந்து நம்மளை ஏதாவது ஒரு ரூமில் வந்து தங்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு, நம்மளுக்கு குளிச்சுட்டு மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ், கம்ப்ளீட் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கேரி பண்ணுறது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈட்டபிள்ஸ்லாம் நாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாம். ஈட்டபிள்ஸ் மீன்ஸ் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், சாக்லேட்ஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. தாராளமாக கொண்டு போகலாம், அலௌடு தான் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நட்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கோகோனட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க. கோகோனட், அதாவது தேங்காய், முழு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்பாங்க. கோகோனட் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலவுட் கிடையாது. ஸோ சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், நட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகலாம். பவர் பேங்க் கூட நிறைய பேருக்கு டவுட்டு, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் செக்இன் பேக்கேஜை பற்றி. ஸோ அதிலே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் அந்த வீடியோ பாருங்கள். செக்இன் பேக்கேஜில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நாங்கள் என்னெல்லாம் ஃபைன்லாம் கட்டணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், ஸ்வீட் எடுத்துகிட்டு போகலாம், நட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகலாம், 100 ml இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது லிக்விட் மீன் நான் சொல்கிறது வந்து இந்த ஃபேஸ் வாஷு, லோஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய பாட்டில் வாங்கிட்டு அதில் நிறைய நான் யூஸ் பண்ணிவிட்டேன், அதில் கொஞ்சம் தான் இருக்குது அப்படி, அதை நான் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் பாட்டில் வாங்கும் போதே சின்ன கண்டெய்னராக வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ரேசர் எடுத்துகிட்டு போகலாமான்னு சில நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரேசர் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் அண்ட் த்ரோ ரேசர்ஸ் வந்து அலோடு தான், பட் இதில் சில இதில் வந்து பிளேட் தனியாக போடுவாங்கல்ல கழட்டிட்டு, அந்த மாதிரி ரேசர்ஸ்லாம் வந்து அலோட் கிடையாது. அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே அலோட் கிடையாது, அதாவது ஷார்ப்பான சிசர்ஸு, பிளேடு இதெல்லாம் வந்து அலோட் கிடையாது. அப்புறம் செல்லோ டேப் இருக்கு இல்லையா ஒட்டுறதுக்கு, அந்த செல்லோ டேப்பு அதெல்லாம் வந்து அலோட் கிடையாது. கயிறுலாம் அலோட் கிடையாது, ரோப் அதெல்லாம் அலோட் கிடையாது. அப்புறம் மெஷரிங் டேப் அதுவும் வந்து அலோட் கிடையாது. அப்புறம் பூட்டு, சங்கிலி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோட் கிடையாது. அப்புறம் பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ், அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகவே கூடாது, குப்பையில் போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து செக்இன் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் டால்கம் பவுடர்ஸ் அலோட் கிடையாது. ட்ரோன் இருக்கு இல்லையா, ட்ரோன் கேமராலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல இப்போ நிறைய, இந்த கல்யாணத்துலலாம் ஷூட் பண்ணுவாங்க, வ்ளாகர்ஸ்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரோன் கேமராஸ்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜெலாம் அலோட் கிடையாது. அப்புறம் இ சிகரெட்ஸ் அலோட் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல, பாதுகாப்புக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பாங்கல்ல பெப்பர் ஸ்ப்ரே, அதெல்லாம் அலோட் கிடையாது. அப்புறம் வந்து பிரிண்டர் கார்ட்ரிட்ஜ், பிரிண்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து இங்கு கார்ட்ரிட்ஜ் இருக்குல்ல, அதெல்லாம் அலோட் கிடையாது. அப்புறம் லைட்டர், சிகரெட் லைட்டர், அப்புறம் மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் அலோட் கிடையாது. டியூட்டி ஃப்ரீ லிக்கர் எடுத்துகிட்டு போகலாம், அது அலோட் தான். அண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா நிறைய பேர் டவுட் இருக்கும். வாட்டர் பாட்டில் வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் அலோவ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து அலோட் கிடையாது தான். அப்படியே பாட்டிலில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிருங்க, உள்ளே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதாவது ஸ்கேனிங் போகும்போது அந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணிவிடுங்க. ஸ்கேனிங்கில் போனால் மேக்ஸிமம் அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. பட் நீங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, குழந்தைங்க இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து, இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த பவுடர் பால், குழந்தைக்கு பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டா வந்து அவங்களுக்கு செரலாக் கொடுக்கறதுக்கு, அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு சுடுதண்ணி வேணும், அப்புறம் வந்துட்டு அந்த பவுடர் அந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா அது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அது தனியாக செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அலோடு தான். ஒருவேளை உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏர்லைன்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து என் பையனை நான் கூப்பிட்டு போகும்போது நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதான் தனியாக இதுக்கு நான் ஒரு டயப்பர் பேக், பேபிஸ் கூட்டு போகும்போது டயப்பர் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு இருக்குது. ஸோ அதுக்குன்னு டயப்பர் பேக்குன்னு தனியாக வாங்கிட்டு அதில் நம்ம டயப்பர்ஸு, பேபிக்கு தேவையான எல்லா ஸ்டஃபும் அதில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதில் நான் வந்து தண்ணி வச்சு தான் எடுத்துகிட்டு போனேன். அவங்க வந்து அந்த தண்ணியை வந்து ஒரு தனியாக இன்னொரு மிஷினில் வச்சு செக் பண்ணுறாங்க, அது தண்ணி தானா
இல்லை வேறு ஏதாவதா கெமிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அலோ பண்ணாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் பேபிஸ் கூப்பிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டயப்பர் பேக்குன்னு ஒன்று தனியாக வாங்கி அதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ஸ்கேனிங்கில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா அது வந்து அலோ பண்ண மாட்டாங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் வந்து இந்தியா டு யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏ டு இந்தியா அந்த ட்ராவல் வ்ளாகும் போட்டிருக்கேன். அண்ட் செக்இன் பேகேஜில் என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அப்புறம் நான் பெனால்ட்டி பே பண்ணது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடித்தவங்க அந்த வீடியோஸை போய் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பை.